ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். குரு நம்முடையதான வார்த்தைகள்ல அதனுடைய மதிப்போ மரியாதையோ விலையோ தாக்கமோ பாதிப்போ நமக்கு தெரியறதே இல்லை இல்லையா? அதை புரிய வைக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலம் உண்டு. இது வெளியில பேசுற வார்த்தைக்கும் பலம் உண்டு. நம்ம மனசுக்குள்ளேயே சமயத்துல வார்த்தைகள் பேசுவோம். எப்படின்னா யாராவது நம்மளை திட்டிட்டா இல்லாட்டி ஏதான பிரச்சனை வந்தா உடனே உள்ளுக்குள்ளேயே கோபமா வார்த்தைகள் விடுறது இல்லாட்டி நொந்து போகிறது இப்படி எல்லாம் நாம பண்றது உண்டு இல்லையா? இதெல்லாம் பல விதத்துல பல இடங்கள்ல பல விதமா நம்மள பாதிக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனாலதான் எப்பொழுதுமே மனசுல நல்லத நினை நல்லத பேசு நல்லதே நடக்கும்னு சொல்லனா நம்ம உள்ளுக்குள்ள பேசக்கூடிய வார்த்தைகளும் சரியா இருக்கணும், வெளியில பேசக்கூடிய வார்த்தைகளும் தெளிவா இருக்கணும். குருஜி அம்மா இந்த வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியம் அழகா கொடுப்பார்கள். ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா நான் குருஜி அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அப்ப இப்படியே பேசிட்டு இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஏதோ அடிபட்டுடுத்து. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் உடனே இந்த மாதிரி எனக்கு வேண்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கையில இந்த இடத்துல அடிபட்டது அப்படின்னு சொல்லி நான் வந்து என் கையில என் உடம்ப தொட்டு காண்பிச்சேன். உடனே குருஜி அம்மா ஒழுங்கா சொல்லு அப்படின்னார்கள். உடனே நான் திருப்பியும் அவருக்கு கையில இந்த இடத்துல அடிபட்டது அப்படின்னு காட்டுங்க. உடனே குருஜி அம்மா சொன்னா இது உன் கையா அவர் கையா அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது என் கை தான். அப்ப அவர் கையில அந்த இடத்துல அடிபட்டதுன்னு சொல்லணும், நீய உன் கையில அந்த இடத்த தொட்டு காட்டுறாய். நான் சிரிச்சேன். இப்படிதானே சொல்லுவேன், எல்லாரும் சொல்றான்றதுக்காக இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லடா. அவரோட கையில தோளு கீழ அடிபட்டது, முட்டிக்கு மேல அடிபட்டது அப்படி சொல்லலாமே ஒழிய நீ எதுக்கு கையில இந்த இடத்துல நீ உன் கைய காட்டாய் அப்படின்னார்கள். அது நிஜமாவே அதுவரைக்கும் அப்படி யோசனை பண்ணதே கிடையாது. அது வரைக்கும் குருஜி அம்மா அதை சொன்னார்கள், எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்காவது உடம்புல பிரச்சனை வியாதி அப்படின்னா கூட அவர்களுக்கு வயிற்றுல வலி, அவளுக்கு காலில் அந்த இடத்துல வலி அப்படி சொல்லு. எல்லாத்துக்கும் ஓ உடம்ப தொட்டு 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 காட்டு, அதை வாங்கிக்காதே அப்படின்னார்கள். நிஜமா நான் பயந்துதான் போயிட்டேன். என்னடா நம்ம உடம்ப தொட்டு காட்டினா அந்த வழி நமக்கு வருமான? குருஜி அம்மா சொன்னார்கள், நீ உன் உடம்ப தொட்டு இந்த இடத்துல வலி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னைக்காவது வரும் அந்த இடத்துல வலி வருண்டா அப்படின்னார்கள். அதுக்கப்புறமா தான் நான் அந்த வார்த்தைகளையே மாத்திக்க ஆரம்பிச்சேன். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கா ஒருத்தருக்கு வியாதி தான பிரச்சனைனா கூட அவளுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்க உடலை தொட்டு காட்டி அந்த இடத்துல ஒரு வலியோ பிரச்சனையோ வியாதியோ சொல்லக்கூடாது. அது குருஜி அம்மா ரொம்ப அழகா சொல்லிவிடுவார். சமயத்துல மறந்து போயிடும். குருஜி அம்மா அவரோட கால வலி உன் கால் இல்ல அப்படின்னுவார்கள். அது குருஜி அம்மா ரொம்ப அழகா அந்த விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வார்த்தைகளுடைய தாக்கம் நமக்கு புரியறதில்லை. இன்னும் நல்லா அவருக்கு குருஜி அம்மா ஒரு தடவை என்னோட அம்மா குருஜி அம்மாவோட பேசிட்டு இருந்தார்கள். அப்ப என்னுடைய அம்மா வந்து குருஜி அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தா, ஏதோ கழுத்துல ஒரு செயின் போட்டிருந்தா, அதை காமிச்சு காமிச்சு பாவம் என் மாமியார் கொடுத்தா அப்படின்னு சொன்னான். நீ குருஜி அம்மா சிரிச்சா,
உங்க மாமியார் என்ன கொடுத்தா அப்படின்னா எங்க அம்மாவுக்கு அது புரியல. திரும்பவும் சைனா தொட்டுக்கு ஆரம்பிச்சு பாவம் எங்க மாமியார் கொடுத்தா அப்படின்னா எனக்கு புரிஞ்சு கொடுத்த அம்மா என்ன மீன் பண்றான்னு. நான் ஒண்ணும் சொல்லலைன்னா அது குருவும் அவருடைய சிஷ்யம் அப்படிதானே, நான் அந்த நடுவில் நுழையவே முடியாது. என்னுடைய அம்மான்றது தனி. எப்பொழுதுமே ஒரு குருவும் ஒரு சிஷ்யாலும் பேசுறான்னா நம்ம அவளுக்கு சம்பந்தப்பட்டவர்களா இருந்தா கூட நாம அதுல மூக்கு நுழைக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. இப்ப சாதாரணமா பந்துக்களோட பேசுறோம்ன்ற போது கதை வேற. ஒரு குரு அப்படின்னு வரும்பொழுது அவர் யாருக்காவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணா நம்மளும் நுழையப்படாதது இல்லை. இதெல்லாம் ஒரு முறையின்னு ஒண்ணு உண்டு. அப்ப குருஜி அம்மா திரும்பியட சாந்தா சொல்லு, உங்க மாமியார் உனக்கு என்ன கொடுத்தா? அதானே நான் சொன்னேனே மாமி, பாவம் இந்த செயினை கொடுத்தா. குருஜி அம்மா இப்பதான் நீ ஓரளவுக்கு ஒழுங்கா சொல்றாய், உங்க மாமியார் உனக்கு செயின் கொடுத்தான்னு சொல்லு, பாவம் கொடுத்தான்னு சொல்லாத. இருக்கிற பாவத்தை கழிச்சுட்டு முடிச்சுட்டு பகவான் அடைய போன இதை வேற அடுத்தவா பாவத்தை வேற ஏன் வாங்கிக்கிறாய் அப்படின்னா நிஜமாவே பகவான் பாவம் அவ கொடுத்தா பாவம் இவா கொடுத்தா அப்படின்னு சொல்லு. வார்த்தைக நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பாவத்தை அவா கொடுத்தா அப்படின்னு தானே அர்த்தமாகிறது. ரொம்ப அழகு நிஜமாவே. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், குருஜி அம்மா சொல்லி கொடுத்த விஷயங்கள். இது ரெண்டுமே நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கு எங்க அம்மா கழுத செய்ய பார்த்தேன், எனக்கு உடனே இந்த குருஜி அம்மா எங்க அம்மாவுடைய சம்பாஷணை தான் ஞாபகம் வருது. அதனால இந்த வார்த்தை பிரயோகங்கள் இன்னும் கூட தெளிவா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. மனசுக்குள்ளேயும் சரி, மனசுக்கு வாய் திறந்து வெளியில பேசக்கூடிய வார்த்தைகளுமே சரி, நிறைவா இருக்கணும், சரியா இருக்கணும். அப்ப இன்னும் நல்லது நடக்கும். சரியா? அதனால ஏதாவது யாருக்காவது யாதினா கூட உங்க உடம்ப தொட்டு காட்டி சொல்லாதீங்க, பாவம் அவா கொடுத்தா இவா கொடுத்தான்னு சொல்லாதீங்க. சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய்.